ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப். நான் உங்கள் விஜய். ரொம்ப போராட்டத்துக்கப்புறம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்க மாநாடு படத்தோட ரிவ்யூ அண்ட் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பிளாட் ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான பிளாட். இந்த படத்தை எப்படி வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு, இந்த படம் எல்லாருக்கும் சரியாக போய் சேர்ந்துருக்கா அப்படின்றத இந்த எபிசோடில் முழுசாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் என்னோட நேற்று ப்ரீ ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், இந்த படம் ஒரு டைம் லூப் படம். இந்த டைம் லூப்பை எப்படி இவர் கரெக்டாக முடிக்க போகிறாரு, எப்படி சிம்பதுக்குள்ளேருந்து வெளியில் வர போகிறாரு, அது எப்படி காட்ட போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய மைய கருத்தை வச்சுருந்தேன். அதை ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் ஹீரோ மட்டும் டைம் லூப்பில் சேர்க்காமல் ஹீரோக்கு ஆப்போசிட்டாக வில்லனின் டைம் லூப்பில் சேர்த்து இந்த கதையை ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிய வச்சுருக்கார் அப்படின்றது தான் வந்து வெங்கட் பிரபுவோட ஸ்பெஷாலிட்டியாக நம்ம இந்த படத்தில் பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரொம்ப சயின்டிஃபிக் ரீசன்ஸ்லாம் சொல்லாமல் ஒரு ஹிந்து கல்ச்சரோட ஒரு சாதாரண பையன், முஸ்லீம் பையன் சிவன் கோயிலில் பிறக்கிறது ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறத தடுக்கிறதுக்கு தான் அப்படின்னு ஆண்டவனாக பார்த்து செய்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்டில் ஒரு உஜ்ஜயின் மேட்டர் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை ரொம்ப சாஃப்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதை தான் இந்த படத்தில் வெங்கட் பிரபு செஞ்சுருக்காரு. படம் கொஞ்சம் நல்லா படித்து இந்த டைம் லூப்பை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் இந்த டைம் லூப்னா என்ன அப்படின்னே தெரியாமல் படம் பார்க்குற நிறையா பேருக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னையா இந்த ஆள் படுத்துருக்கான், டக்குனு முழிக்கிறான், படுத்துருக்கான், திருப்பி முழிக்கிறான், இதுக்குள்ளே என்னமோ நடக்குது, ஆனால் திருப்பி முழிக்கிறான் அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி சிம்புவை காமிச்சிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் இந்த படத்தை கரெக்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்புவோட ஃபஸ்ட்டு விஷனில் பார்த்தீங்கன்னா ரீசன் என்ன, மாநாட்டில் வந்து சிஎம் மட்டும்தான் முக்கியமாக, அவரை மட்டும் கொள்வது மட்டும்தான் தடுக்கிறது முக்கியமாக, இல்லை வேறு அந்த சிஎம் கொள்வது மூலிமா ஒரு மதக்கலவரம் நடக்குமே அதை தடுக்கிறது முக்கியமாக அப்படின்ற அந்த கான்செப்டை கண்டுபிடிக்கிறதுக்கே சிம்பு வந்து பார்த்திங்கன்னா எரர் முறையில் தான் அவர் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த பிளாட்டை வந்து அமைச்சிருக்காரு. அதனால தான் இதை பார்த்திங்கன்னா திருப்பி 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 அதே டேக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா வேண்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் கூட இருக்கும். அது வந்து ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா பல ஆங்கிளில் இருந்து அதை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஆங்கிள்லையும் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் புலப்படும். அப்போ தான் அதோட மெயினான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்றது, அதுக்கு காரணம் யார் அப்படின்றது வந்து நமக்கு வந்து புலப்படும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிம்புவோட மெயின் ரீசன் இந்த ஃபஸ்ட்டு வந்து அவருடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து சாவரத்தை தடுக்கணும், அது சாவரத்தை தடுக்கிறது மூலிமா மதக்கலவரத்தை தடுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து ஒவ்வொரு பிளாட்டு. ஸோ இந்த பிளாட்டை அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணும்போதும் ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து சாவடிக்கப்படுறாரு. சாவடித்து அதுலேருந்து தப்பிச்சு மொதல் ட்ராக்கில் அவர் வந்து வெளியில் ஒரு ரூட்டுக்கு ஆப்போசிட்டை பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு பல வகையான ரூட்டு கிடைக்குது. ஸோ அது மூலிமா போனால் நமக்கு அடுத்து என்ன ஆகுது, இப்படி போனால் இன்னொன்று என்ன ஆகுது அப்படின்றதும் ஒவ்வொரு ட்ரிப்பும் அவருடைய அந்த வழியையும் பிளானையும் மாற்றி மாற்றி வரும்போது அவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து மூவ் பண்ணிட்டு போகிறார். பட் அவருக்கு எப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னா, யார் வந்து ஒரு வில்லன் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக யாரை வந்து தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ சஜி சூர்யா, அந்த எஸ்ஜி சூர்யாவுக்கும் இதே இன்சிடென்ட் நடக்குது அப்படின்றது தெரிய வரும்போது தான் அவருக்கு ரொம்பவே ஒரு ஈஸியாக போயிடுது. ஸோ அதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து கேம் பிளான் பண்ணுறது வந்து அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கிது. இன்கேஸ் அந்த சூர்யா எஸ்ஜி சூர்யாவுக்கும் அந்த விஷயம் நடக்கலை அப்படின்ற மாதிரி இருந்திருந்தால் இந்த விஷயத்தை வந்து அவர் ஒரு வேளை ஈஸியாக முடிச்சிருக்கலாம். பட் அப்படி போயிருந்தாங்கன்னா படத்தை வந்து இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் டைம் லூப் நம்ம பார்த்துருப்போம் ஒழிய வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்க மாட்டோம். இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்காது. ஏன்னா ரெண்டு பேருமே டைம் லூப்பில், இது எப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம தனி ஒருவன் படம் மாதிரி எடுத்துக்கலாம். தனி ஒருவன் படம்ல ஜெயம் ரவி வந்து வில்லனை வந்து பழி வாங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக வில்லன் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு ஜெயம் ரவிக்கு என்னெல்லாம் பண்ண போகிறான்றதுக்கு முன்னாடி இவர் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். பட் இதை வந்து டைம் லூப் முறையில் வந்து கொண்டு வந்து ஒரே இன்சிடெண்ட்டை திருப்பி திருப்பியும் காமிச்சு அதை வந்து நமக்கு புரியிற மாதிரி செஞ்சுருக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு மேஜிக்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சிம்புவுக்கு ஒரு கம்பேக் மூவி தான் 100%. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. மியூசிக் யுவன் சங்கராஜா வேறு லெவலில் பிரிச்சிருக்காப்புல. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட முக்கியமான ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர் தான். இந்த படத்தை சொதப்பாமல் அழகாக எடிட் பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு டேலண்டடான விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து வெங்கட் பிரபு எடுத்தது ஹேண்ட்ஸ் ஆஃப். அண்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வெங்கட் பிரபுகிட்ட இன்னும் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் அப்படின்றது வந்து நான் இந்த படத்து மூலிமா உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த மூவியை நீங்கள் திருப்பியும் ரிவர்ஸ்லேருந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். மெயினாக அந்த வைஜி மகேந்திரன் அவர் தான் மெயின் வில்லன் அப்படின்றது தெரியும். அந்த வில்லன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஸ்டோரியே.
ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சிம்புனால் ஃபைனலாக அந்த கிளைமேக்ஸ் எப்படி முறியடிக்க முடியுது அப்படின்றது வந்து படத்தோட மையக்கரு. ஸோ ரிவர்ஸ்லேருந்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் கதை என்னன்றது புரிஞ்சிடும். ஸோ இதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம புரிய வந்துடும். பட் இருந்தாலும் ரிவர்ஸ்லேருந்து நம்ம படத்தை பார்க்க முடியாது. புரியாதவங்களுக்கு ஒரு வாட்டி அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ மற்றபடி இந்த படத்தை எல்லோரும் தாராளமாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாச விஷயமும் கிடையாது, கண்ணு கூசுற மாதிரி எந்த ஒரு காட்சியும் கிடையாது. கண்ணுக்கு விருந்தாக தான் இருக்குது படம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. அவ்வளோ சுவாரஸ்யமாக விறுவிறுன்னு போகுது. தாராளமாக போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லா சிம்பு ஃபேன்ஸுக்கும் இந்த ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரி இதுதான் அவங்களுக்கு தீபாவளி. அந்தளவுக்கு படம் வந்து சான்ஸே இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமாக வந்திருக்கு. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சி யூ ஆல், பை பை.